த டார்ச் பியரர் ஆஃப் டெமோக்ரஸி. எவ்வளோ பவர்ஃபுல்லான லைன். ஒருவேளை அந்த பவர்ஃபுல்லான மனிதர்களுக்கு தான் அந்த பவர்ஃபுல்லான லைன் செட் ஆகுமா அப்படின்னு தான் இதை பார்த்தவொடனே எனக்கு கேட்க தோணுது. ஒரு கடைசி படம் ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற வரிகளோட இந்த படத்துக்கான அனவுன்ஸ்மெண்ட் வருது. எப்படிப்பட்ட போஸ்டர்! ஒரு தளபதி ஃபேனுக்கு இதை விட ஒரு பெஸ்டான ட்ரீட் இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். கடைசி பாலில் தோனி சிக்ஸ் அடிக்கிறாரு, வேர்ல்ட் கப் வின் பண்ணுறோம், அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் மாதிரி இருக்குது. கடைசி படம், அந்த படத்துக்கான அறிவிப்பு, அந்த படத்துக்கான அறிவிப்பை பார்க்கும்போது அந்த போஸ்டராக இருக்கட்டும், அதில் அந்த கையில் டார்ச் ஹோல்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க கொடுத்துருக்கிற லைனாக இருக்கட்டும், ரிலீஸ் டேட்டு அடுத்த வருஷம் அக்டோபர், மோஸ்ட் ப்ராபப்ளி தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது தரமான சம்பவம் காத்துட்ருக்கு. என்ன ஒன்று, ஒரு வருஷம் வெயிட் பண்ணோம், உண்மையான தீபாவளி இப்போ வரப்போகிற தீபாவளி கிடையாது, அடுத்த வருஷம்தான் தமிழ்நாட்டுக்கு உண்மையான தீபாவளி காத்துட்டு இருக்கு. தளபதி ஃபேன்ஸ்க்கு வெறித்தனமான தீபாவளி காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ரீசெண்ட் டைம்ஸ்ல வேற எந்த விஷயத்துக்குமே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா நேத்து ஈவினிங் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிலிருந்தே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருடைய மனசுமே கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இத்தனை வருஷமா, ஒரு 30 வருஷத்துக்கு மேலே கொண்டாடி பார்த்து ரசிச்சுட்டு இருக்க ஒரு முகம் இனிமேல் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது, இந்த படம் தான் லாஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தையெல்லாம் தூக்கி அப்படி ஓரமாக போடுற மாதிரியான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. இந்த போஸ்டரை பார்க்கும்போது ஒரு 1000 வாலா பட்டாசு, தோனி அடிக்கிற ஹெலிகாப்டர் ஷாட்டு, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தரக்கூடிய ஒரு போஸ்டராக இருக்குது. இந்த போஸ்டரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தளபதி 69 அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய பெயர் என்னவா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கெஸ்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஹெச் வினோத்தோட டைரக்ஷன் இது தெரிஞ்ச விஷயம்தான். ஏற்கனவே வந்து ஹெச் வினோத் தான் கடைசி படத்தை பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அவர் ஒரு ஃபங்க்ஷன்ல பேசும்போது இது அரசியல் படமா இருக்காது, எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும், தளபதி ஃபேன்ஸ்க்கான படமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனா போஸ்டரை பார்க்கும்போது, தலைவா போய் சொல்லிட்டீங்களா, இதை பார்த்தா அரசியல் படம் இல்லைன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு சரியான அரசியல் படம். அரசியல் படம்னா இன்னைக்கு இருக்கிற தலைவர்களையோ இன்னைக்கு இருக்கிற கட்சியையோ நேரடியா கிரிட்டிசைஸ் பண்ணி எடுக்கிறது மட்டும் அரசியல் படம் இல்லை. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அதன் மூலமா ஒரு விஷயம் கன்வே ஆகும்ல, மக்கள் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று ஸ்ட்ராங்கா உள்ள இறங்கும் பாருங்க, அந்த மாதிரி விஷயத்த சொன்னாலும் அது அரசியல் படம் தான். டெஃபினட்டா ஹெச் வினோத் அந்த மாதிரியான ஒரு கதையை தான் தளபதி விஜய்கிட்ட சொல்லி அந்த படம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத டெஃபினட்டா நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த போஸ்டர்ல ஒரு ஒலிம்பிக் தீபம் மாதிரியான ஒரு தீபம், அதுக்கு மேல அந்த லைன் கொடுத்துருக்காங்கல்ல, த டார்ச் பேரர் ஆஃப் டெமோக்ரஸி அரைவிங் சூன் அப்படின்னு. ஜனநாயகத்தின் பாதுகாவலர்னு சொல்லுவாங்க. ஜனநாயகத்தின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லும்போது அதில் அரசியல் இல்லாமல் நிச்சயமாக இருக்காது. டெஃபினட்டாக இது ஒரு சூப்பரான அரசியல் மெசேஜோடு இருக்க போகிற தளபதி படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெச் வினோத்தோட ஸ்ட்ராங்கான ஸ்டோரி லைன் தான் இந்த படத்துக்குள்ளே விஜயை கொண்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு கமர்ஷியல் படம் தான் தேவை அப்படின்னா அதை பண்ணுறதுக்கு எத்தனையோ டைரக்டர்ஸ் இருக்காங்க. பட் இந்த படத்தின் மூலமாக தான் எந்த ஒரு களத்துக்கு போக போகிறாரோ அந்த களத்துக்கு தன்னை தயார்படுத்துவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த படம் நினைக்கிறேன். ஒரு வருஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டைம். ஏன்னா யூஸ்வலாக அவர் இவ்வளோ டைம் எடுத்துக்க மாட்டார் ஒரு படத்துக்கு, பட் இந்த படத்துக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது. ஒன்று, ஹெச் வினோத்தோட டீட்டெயிலிங் நிறைய இருக்கும். அவருடைய மேக்கிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ரொம்ப ஷார்ப்பான டைலாக்ஸு, சீன்ஸில் வந்து ஒவ்வொரு சீன்லேயுமே ஒரு மெசேஜை அழகாக கடத்துறதுன்னு ரொம்ப கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணாலும் ரொம்ப தெளிவாக ஒர்க் பண்ணக்கூடிய இயக்குனர், அது ஒரு ரீசன். இன்னொன்று, இந்த ஒரு வருஷங்கிறது வெறுமனே தளபதி 69ஓட ஷூட்டிங் மட்டும் கிடையாது, தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேலைகளையும் அவர் பார்க்கணும். ஏன்னா அடுத்தது மாநாடு இருக்குது, மாநாடுக்கு அடுத்தது தினமும் அரசியல்வாதியாக அன்றாட நிகழ்வுகளுக்கு அவருடைய கருத்தை சொல்லணும், மக்கள் பிரச்சனைகளை பேசணும், மக்களை சந்திக்கணும், இதெல்லாம் இருக்கிறதுனால அடுத்த ஒரு வருஷன்றது அவருக்கு ரோலர் கோஸ்டராக தான் இருக்க போகுது. 30 வருஷம் ஓடியாச்சு, இன்னைக்கு பீக்கில் வந்து உட்காந்தாச்சு, இன்னைக்கும் அவர் இன்னொரு ஓட்டத்துக்கு தயாராகிறாரு ரசிகர்களை நம்பி, மக்களை நம்பி. அதற்கான ஒரு முயற்சியாக இந்த படம் இருக்கணுன்றதுனால தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இப்போ இது கதை சார்ந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய போஸ்டர் அப்படின்னாலும் இந்த டீகோட் பண்ணாமல் இருக்க முடியுமா? இந்த தீபத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கலர் அது வந்து ரெட் அண்ட் எல்லோவில் காமிக்கிறாங்க இல்லையா. ரெட் அண்ட் எல்லோ அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும், கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வேற சொல்லணுமா? பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ டெஃபினட்டாக அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஏன்னா இந்த நீல நிறம் அப்படிங்கிறது சோஷியலா பொலிட்டிக்கலா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை சொல்லக்கூடிய ஒரு கலர். ஸோ இந்த ரெண்டு கலரை வச்சு பார்க்கும்போது நிச்சயமா வந்து இதுல ஒரு சோஷியல் தாட்டோட ஒரு மெசேஜ் இருக்க போகுது அப்படிங்கிறத நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம். தளபதி 69 அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்கு அவங்க சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டைல், அந்த ஃபாண்ட்னு சொல்லலாம். அந்த 69 அப்படிங்கிறது கோட்ஸ் சொல்லுவாங்கல்ல, வித்தின் கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
அந்த கோட்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் இந்த படத்துடைய அறிவிப்பு வரும்போது எல்லாருக்கும் ஸ்ட்ரைக்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஹெச் வினோத் இதுக்கு முன்னாடி உலகநாயகன் கமலஹாசனோட ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு, KH 233, கமலஹாசனுடைய 233வது படத்தை ஹெச் வினோத் டைரக்ட் பண்ணுவார்னு ஒரு அறிவிப்பு வந்தது 2023லேயே. அப்போ அந்த வீடியோவை கமலஹாசன் தன்னுடைய ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதில் எப்படி வந்து அந்த டார்ச்சுக்கு மேலே அந்த தீபத்துக்கு மேலே அந்த ரெட் அண்ட் எல்லோ இருக்கோ அதே மாதிரியான ஒரு டெக்ஸ்சரில் ஒரு சின்ன டைட்டில் ரிவீலிங் வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவோட எண்டில் கமலஹாசன் இதே மாதிரி கையில் ஒரு தீப்பந்தத்தை வச்சுருப்பார். ஸோ அந்த தீப்பந்தம் இந்த தீப்பந்தம் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது இன்னொரு விஷயமும் இருக்குது. அந்த டைட்டிலோட டேக்லைனாக என்ன இருந்துச்சு அப்படின்னா, ரைஸ் டு ரூல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே அது த டார்ச் பீரர் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஹெச் வினோத் கமலஹாசனுக்காக தயார் பண்ண அந்த கதையை இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இம்ப்ரோவைஸ் பண்ணி தளபதி விஜய்க்காக இப்போ பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வெறுமனே ஒரு பொலிட்டிக்கல் லைன் மட்டும் இல்லாமல் ஒரு காப் ஸ்டோரி, ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய கதாபாத்திரத்திலிருந்து இல்லை போலீஸ் பேக்ரவுண்டில் நடக்கக்கூடிய ஒரு கதையை எடுத்து அதில் வந்து எப்படி ஒரு பொலிட்டிக்கல் லைனில் ஒரு ஸ்டோரி சொல்லலாம் அப்படிங்கிற ஐடியாவோட தான் ஹெச் வினோத் இந்த படத்தை பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த படத்தை கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பல முறை விஜய்க்கும் ஹெச் வினோத்துக்குமான சந்திப்பு நடந்திருக்கு. இந்த ஸ்டோரியை இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்காக எப்படியெல்லாம் இருக்கணும், இந்த படம் என்ன சொல்லணும், ஒவ்வொரு சீன்லேயும் என்ன இருக்கணுங்கிறத ரொம்ப தெளிவாக செதுக்கியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. படத்தோட பூஜைக்கு பிறகு ஷூட்டிங் சீக்கிரமாக தொடங்கிடும்னு நினைக்கிறேன். அந்த ஷூட்டிங்க்கு அப்புறமா ஒவ்வொரு மந்த்துமே இதுக்கான ஒரு ஷெட்யூல், அதே நேரத்தில் அரசியலுக்கான வேலைகள். ஏன்னா ஒரு பக்கம் படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு அரசியல் வேலைகளை செய்யலை அப்படின்னா அது அவருடைய பொலிட்டிக்கல் கெரியருக்கு ஒரு டேமேஜாக இருக்கும். அதனால் சினிமா அண்ட் அரசியல் இது ரெண்டுத்தையுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி அடுத்த 1 இயர் ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு தேவை தளபதி விஜய்க்கு இருக்குது. தீபாவளிக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இந்த படம் வரப்போகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, கையில் தீப்பந்தம் வச்சுருக்காரு இல்லையா, இப்போ இந்த தீப்பந்தம் பக்கத்தில் நீங்கள் பார்க்குற இந்த ஃப்ளாக் பாருங்கள், ரெண்டுமே பார்க்க சிமிலராக தான் இருக்கும். தேமுதிகவினுடைய கட்சி கொடியில் இதே மாதிரி தீப்பந்தம் இருக்கும். கேப்டன் விஜயகாந்த் அவரோட ரசிகர் மன்ற காலகட்டத்திலேயே எப்படி தளபதி விஜய் விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும் போதே ஒரு கொடியை அறிமுகப்படுத்தியிருந்தார்ல, அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் நடிகராக இருந்த காலகட்டத்திலேயே ரசிகர் மன்றத்துக்கு ஒரு கொடி வச்சிருந்தாரு. அந்த கொடி இதே மாதிரி தான் இருக்கும். அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணி அரசியல் ரீதியாக இந்த கொடியை தேமுதிகவும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு சிமிலாரிட்டியும் இருக்குது. ஏற்கனவே கேப்டன் விஜயகாந்தோட ரசிகர்கள் எல்லாமே தளபதி விஜய் மேலே ரொம்ப பாசமாகவும் ரொம்ப அன்போடையும் இருப்பாங்க. அதுக்கு நிறைய காரணங்களுக்கு செந்தூர பாண்டியில் தொடங்கி இப்போ வந்த கோட் படத்தில் இன்ட்ரடக்ஷன் சீன்லேயே கேப்டனுடைய அடையாளத்தோட தளபதி விஜய் வந்திருப்பாரு. ஸோ அகைன் இந்த தீப்பந்தம் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல கனெக்ட் ஆகுது. இப்படி இந்த படத்தோட கனெக்ட் ஆகக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. தளபதி விஜயை 1 லாஸ்ட் டைம் நம்ம எல்லாருமே ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். செலிப்ரேஷன், கொண்டாட்டம், தெரிக்க விடுறதுன்னு என்னென்ன மாசான வார்த்தை இருக்கோ அத்தனை வார்த்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அது எல்லாமே கேரண்டீடாக இந்த படத்தில் இருக்க போது. இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, அனிருத்தோட மியூசிக், அவரோட மியூசிக்கில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன், தளபதி விஜய் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது திரை தீப்பிடிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். திரை தீப்பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் தரையிலையும் நிறைய மாற்றங்கள் வரணும். விஜய் நினைக்கிற அரசியல் ரீதியான விஷயங்களை இந்த படம் மூலமாக ரொம்ப சாஃப்டாக சொல்கிறது இருக்குல்ல. சில அரசியல் படங்கள் இருக்கும் நேரடியாக நிகழ்கால அரசியலை தாக்குற மாதிரி, ஒரு சில அரசியல் படங்களில் நிகழ்கால அரசியலை டச் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அதை விட ஒரு அரசியல் படம் இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக இது இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு. இந்த போஸ்டர் பார்க்கும்போது உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ரசிக்கும்படியாக இருந்தது, உங்களுக்கு ரொம்ப கியூரியாசிட்டியாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன், அதையும் சொல்லிடுறேன். தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து அப்படின்னு ஏற்கனவே தளபதி விஜய் அவரோட சாங்கில் ஒரு லைனை வச்சிருப்பாரு. இந்த தீப்பந்தம் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு சிம்பிளாக தான் இப்போ ஒலிம்பிக்கில் கூட நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் போது அந்த நாட்டிலேருந்து ஒரு அத்லெட்டு தான் அந்த தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு போவாங்க. அவ்வளவு வந்து அது ஒரு சிம்பாலிக்காக ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ விஜய் எடுக்க போகிற தீப்பந்தம் அரசியலில் எந்தெந்த தீய விஷயங்களை கொளுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, தலைவா படம் வரும்போது தான் டைம் டு லீட் அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட அந்த படம் வந்தது. அந்த கேப்ஷன் வச்சதுனால என்னென்ன மாதிரி அரசியல் ரீதியான சர்ச்சைகள் பிரச்சனைகள்லாம் அவர் சந்திச்சார்னு தெரியும். எனக்கு சரியாக தெரிஞ்சு அந்த படத்துக்கு அப்புறமா தளபதி விஜயோட படத்துக்கு ஒரு டேக்லைன் வருது அப்படின்னா இந்த படத்துக்கு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த டிராவல் நீங்களே யோசிச்சு பாருங்கள். டைம் டு லீட் அப்படிங்கிறதுல தொடங்கி இப்போ இங்கே வந்து த டார்ச் பீரர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிற டேக்லைன் வரைக்கும் இந்த ஜேர்னி எவ்வளோ பெருசு, எங்கே இருந்து அவர் எங்கே நகர்ந்துருக்கார் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஒரு வருஷம் பெரிய எதிர்பார்ப்புகள் தளபதி விஜய் ஃபேன்ஸுக்கு. தீபாவளி மரண மாசம் இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும்.